திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பக்கத்தில் தென்னந்தோப்புக்குள்ளே இருக்கிற கிணத்துக்குள்ள நாய் ஒன்று தவறி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளை உதவிக்கு கூப்பிட்டாங்கங்க. எங்களோட உடுமலைப்பேட்டை டீம் கிளம்பி போனாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே எங்கள் வண்டி உள்ளே போக முடியாததுனால உள்ள ஒரு கிலோமீட்டர் ஒரு அளவுக்கு நடந்தே போக வேண்டியதாச்சுங்க. கூடவே எங்களுக்கு என்னென்ன தேவையோ கயிறு மற்ற பொருட்களாக எடுத்துக்கிட்டு உள்ளே நடந்து போனோங்க. கிணத்தை போய் பார்த்தா நல்ல சுத்தமான ஆழமான கிணறு, தண்ணியும் கொஞ்சம் இருந்துச்சுங்க. நம்ம ஆல்ரெடி வர்றோம் தெரிஞ்சுக்கிட்டு தோட்டத்துக்காரர் தண்ணியை வெளியே கொஞ்சம் மோட்டர் போட்டு எடுத்து விட்டுருந்தாரு. நாய் பார்த்தீங்கன்னா முத நாளே கிணத்துக்குள்ளே விழுந்துருக்கு. பட் நம்ம அவங்க மறுநாள் தான் பார்த்துருக்காங்க, நமக்கு தகவலும் மறுநாள் தான் கொடுத்தாங்க. நாயும் எல்லா பக்கமும் நீந்தி நைட் ஃபுல்லாக சாப்பிடாமல் டயர்டாகி ஒரு மூலையில் அப்படியே உட்காந்து இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நாம் கொண்டு போன கயிறை எல்லாம் பிரித்து ஒரு முனையை அருகிலிருந்து தென்னை மரத்தில் சப்போர்ட்டுக்கு கட்டிட்டு இன்னொரு கயிறை எங்கள் வீரர் இடுப்பில் கட்டிக்கிட்டு தென்னை மரத்தில் கட்டின கயிறை பிடிச்ச மாதிரி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கிணத்துக்குள்ளே இறங்க ஆரம்பித்தாருங்க. உதவிக்கு அருகில் இருந்தவங்க, தோட்டத்தில் வேலை பார்த்தவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டோம். அவங்களும் நமக்கு வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணாருங்க. ஒரு வீரர் இறங்கி முடித்ததுக்கு அப்புறம் அவருக்கு சப்போர்ட்டாக இன்னொரு வீரரும் அதே மாதிரி கயிறை பிடிச்சி உள்ளே இறங்க ஆரம்பித்தாருங்க. ரெண்டு பேரும் மெதுவாக ஒரு வழியாக கிணத்துக்குள்ளே இறங்கிட்டாங்க. எங்கள் வீரர் ஒருத்தர் கூடவே பிஸ்கட் பாக்கெட்டையும் எடுத்து போயிருந்தாருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாயோட மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியலை. பசியாக இருக்கா இல்லை கோபமாக இருக்கா, நம்ம பக்கத்தில் போனால் கடிக்குமா, இது தெரு நாயா வெறி நாயா அப்படின்னு எதுவும் தெரியலை. எங்கள் வீரர் அப்படியேவும் பிஸ்கட் பாக்கெட்டை உடச்சி ஒவ்வொரு பிஸ்கட்டாக நாய்கிட்ட போட்டுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போய்கிட்டே இருந்தார். நாயும் முதல்ல பிஸ்கட்டை சாப்பிடலை, அதுக்கப்புறம் நம்மளை காப்பாற்ற தான் வந்திருக்காங்கன்னு அதுவும் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாழை ஆட்ட ஆரம்பிச்சிருந்துச்சிங்க. இதை சுதாரித்த எங்கள் வீரர் உடனே பக்கத்தில் மெதுவாக போய் அதை தடவி கொடுத்து மெதுவாக சமாதானப்படுத்தி அந்த நாயை அமைதிப்படுத்தவும் அது அப்படி நிற்க ஆரம்பிச்சிருச்சிங்க. இதை சுதாரிச்சுட்டு கிணத்தோட மறுமூலையிலிருந்து எங்கள் வீரர் இன்னொரு கயிறை கட்டி விட சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே மறுமூலையிலேருந்து கீழே அவர் கை கிடைக்கிற மாதிரி ஒரு கயிறை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொடுத்தோம். அவரும் அதை சரியாக வாங்கி நாய் நல்லா அவிழாத அளவுக்கு ரெண்டு புறம் இழுக்கிற மாதிரி நல்லா சேஃபாக அந்த நாயை கட்டி விட்டாருங்க. நாயை கட்டி விட்டு அவரும் அப்படியே மெதுவாக கிணத்தோட இன்னொரு மூளைக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் கீழே இருந்து மேலே இழுக்க சொல்ல மெதுவாக கிணத்தோட ரெண்டு பக்கமும் ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமாகவும் நாயை இழுக்க ஆரம்பித்தோம். நாய் எந்த பக்கமும் அடிபடாமல் உரசாமல் பாதுகாப்பாக மேலே வந்து சேர்ந்துருச்சுங்க. மேலே வர்றதுக்கு கீழே எங்கால் ஒரு ஆள் நின்று அப்படி இழுங்க இப்படி இழுங்கன்னு கீழேருந்து ஒரு ஆள் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தார். நாய் இழுக்கும்போது எங்கள் வீரர் ஒருத்தர் கயிறு பிடிச்சி மேலே வந்துட்டு சேர்ந்துட்டாருங்க. நாய் மேலே பத்திரமாக கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கீழே இருந்த மற்றொரு வீரரும் பத்திரமாக மேலே வந்து சேர்ந்துட்டாருங்க. பொதுவாக இந்த மாதிரி கிணத்துல நாய் விழுந்துட்டா நாங்கள் கிணத்துக்குள்ளே இறங்காமலேயும் கயிறில் சுருக்கு மாதிரி தயார் செஞ்சு அதை அந்த நாய்கிட்ட கொண்டு போனால் ஒரு சில நாய் நம்மளை காப்பாற்ற தான் வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கயிறை வந்து கயிறு எங்கே போட்டிருக்குமோ அந்த இடத்துல வந்து நின்றுடும். அதுக்கப்புறம் நாங்கள் டக்குன்னு அதை சுண்டி மேலே இழுத்துருவோம். ஆனால் இங்கே ஏன் அப்படி பண்ணலைன்னா நாய் ஆல்ரெடி முத நாளே உள்ளே விழுந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அதில் நிற்கக்கூட சரியான இடம் இல்லை, தண்ணியில் வேறு நீந்தி டயர்டாகிருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை உள்ளே இறங்கி போய் கயிறை கட்டி தூக்கி விட வேண்டியதாச்சுங்க. அதுக்கப்புறம் நாயை கட்டியிருந்த கயிறை கழட்டி விட நாய் முதல்ல கொஞ்சம் தயங்கினாலும் அப்படியே உடம்பை ஒழிப்புட்டு அங்கேருந்து மெதுவாக கிளம்பி போயிடுச்சுங்க.